சந்திப்பு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி கொஞ்சம் ஊடகங்கள்லேயும் பத்திரிகைலையும் கொஞ்சம் சில செய்திகள் வருது. அதுக்கான ஒரு விளக்கத்துக்காக எங்களுக்கு தெரிந்த சில உண்மைகளுக்காக நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம். திரு பாரிவேந்தர் அவர்களை பற்றி தான் இப்போ பேச இருக்கிறேன். திரு பாரிவேந்தர் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இப்படிப்பட்ட திரைத்துறை சார்ந்த அனைவருக்கும் எண்ணற்ற பல உதவிகளை செய்திருக்கிறார். குறிப்பாக எங்களது திரைப்பட தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள், குடும்பத்தினர்னால் மனைவி, மகன், மகள், அப்பா, அம்மா அனைவருக்கும், அதே மாதிரி இயக்குநர்கள் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள், அவர்கள் மனைவி, மகன், மகள், அப்பா, அம்மா அனைவருக்கும் எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகளையும் இலவசமாக செய்து தருகிறார். இந்த எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகள்னால் பைபாஸ் சர்ஜரிகள் அடங்குது, கிட்னி ரீப்ளான்டேஷன் அடங்குது, பிரெயின் டியூமரோ இல்லை மூளையில் ஏதாவது கட்டியிருந்தாலும் இதை அகற்றுவது உட்பட எல்லா விதமான சிகிச்சைகளையும் அவர் இலவசமாக எங்களுக்கு செய்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளையும் எங்களுக்கு இலவசமாக தந்து உதவுறாரு. இது மட்டும் இல்லாமல் எங்களது இயக்குநர் சங்கமும் சரி, திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் சரி, இதை சார்ந்த வாரிசுகள் அனைவருக்கும் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் உட்பட அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் 4 வருஷம் படித்து முடிக்கிற வரைக்கும் இலவசமான கல்வி ஒரு கட்டணம் இல்லாமல் நன்கொடை இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே கொடுத்து உதவிட்டுருக்காரு. இது போன்ற எண்ணற்ற உதவிகளை எந்த பிரதிபலனும் இல்லாமல், இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு தகவலுக்கு நான் சொல்லணும், எங்களது திரைப்பட இயக்குநர் சங்கத்துக்கு நான் அவரோட சந்தித்து, சார் எங்கள் உறுப்பினர்கள்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அதிகமாக இருக்காங்க, இவங்கள்லாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுத்தால் தங்களுடைய திறமையை ப்ரொடியூசர்கிட்ட காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் 5D கேமரா, ஒரு 5 கேமராவும், ஒரு FCP சாஃப்ட்வேரோட ஒரு எடிட் செட்டப்பும் நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி தர முடியுமா சார்னு, அதையும் வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. அதனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட 100,000 இருக்கும். இப்படி எந்த பிரதிபலனும் பார்க்காமல், இதுக்காக வந்து வேந்தருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை. இப்படி அவர் வந்து அவருடைய இயல்பான கேரக்டர், ஒரு கருணை உள்ளமும் வள்ளத்தன்மையும் கொண்டவர் தான் திரு வேந்தர் அவர்கள். அதாவது எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்பேற்பட்ட நல்லவரை பற்றி சில அவதூறான செய்திகள், பணத்துக்காக அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு வருஷா வருஷம் SRM குழுமத்தில் அவங்க கிட்டத்தட்ட 100,000 சீட்டுகளை இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அதாவது பொறியியல் காலேஜ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், அப்பேற்பட்டவர் நிச்சயமாக பணத்திற்காக எந்த தவறும் செய்திருக்க மாட்டார் அப்படின்றது எங்களுடைய கருத்து. இது நாங்கள் திரைத்துறையை எங்களுக்கு அவர் பல எண்ணற்ற உதவிகள் செய்ததற்காக அந்த நன்றி கடனை நாங்கள் வெளிப்படுத்தணும். அதற்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு. இப்பேற்பட்ட நல்லவர் ஒரு தவறு இழைத்திருக்க மாட்டார் நாங்கள் நம்புகிறோம். அதை உங்கள் மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் அந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்லை, எங்களுக்கு நான் மதனை பற்றி எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. அவர் எங்களுக்கு பெரிய பழக்கம் இல்லை, குறிப்பாக எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. எங்களுக்கே இவர் உதவி செஞ்சுருக்கிறார், எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் நல்லவர், அதுக்காக அவர் கெட்டவரான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. இல்லை சார், அது போலீஸுடைய வேலை சார், அதை கண்டுபிடித்து அதை அவங்க சொல்லணும், அது நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பல. எங்களை பொறுத்த என்னை சார் என்னை பொறுத்த வரைக்குமே நான் வந்து பல நேரங்களில் வந்து என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை மட்டும்தான் செஞ்சுருக்கேன். நான் யாரை பற்றி எனக்கு கவலைப்படலை. நான் வந்து இப்போ நண்பர் விசேகர் ஒரு குற்றச்சாட்டு விசேகர் மேலே வரும்பொழுது கூட விசேகருக்காக நாங்கள் குரல் கொடுத்தோம். ஒரு குறிப்பிட்ட இயக்குநர்கள் சங்கம் இல்லை, நாங்கள் அவருடைய நட்பு ரீதியில் பழகினா நானும் ஆர்கே சொல்லுமணி போன்றவர்கள்லாம் அந்த வழக்கு முடிய வரைக்கும் அவர் சிறைச்சாலையில் போய் சந்தித்தோம். வழக்கு முடிகிற வரைக்கும் ஒவ்வொருடையும் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். அவர் 1 மாதத்தில் ஜாமீனில் எடுத்து வரதுக்கான முயற்சிகள்லாம் நாங்கள் பண்ணோம். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர், அதுபோல் இது எங்களை பொறுத்த வரைக்கும் பாரிவேந்தர் நல்லவர். இல்லை, இது பாரிவேந்தர் அவர்களை பற்றி சொன்னது வந்து திரைப்படத்துறை, பெப்சி, இயக்குநர் சங்கம், ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் சார்பாக தான் நான் நன்றி தெரிவிக்கிறேன். சார் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர் சார், அவர் தவறிழைத்திருக்க வாய்ப்பில்லைன்னு நாங்கள் கருதுகிறோம். அதில் சார் ஒரு நல்ல சிம்பிள் லாஜிக் தானே, இப்போ என்னென்னா எல்லாருமே இப்போ அவர் வந்து இதில் பணம் வாங்கியிருக்காரு, கல்வி காலேஜ் சீட்டு வாங்கிட்டார், அது வாங்கிட்டு SRM தான் வாங்கியிருக்காங்க, மோசடி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ இவ்வளோ சீட்டு அவர் ஃப்ரீயாக கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? அது எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் எங்களுக்கு சீட்டு கொடுத்தனால அவருக்கு என்ன நல்லது நடந்தது? இன்றைக்கி தானே நான் உங்கள்கிட்ட பேசுகிறோம். இதுக்கு வரைக்கும் நாங்கள் SRMக்கு ஏதாவது பண்ணிட்டோமா? எங்களுடைய படத்தில் SRM போர்டை காமிச்சோமா? பாரிவேந்தர் நல்லவர் வல்லவர்னு ஏதாவது சொன்னோமா? ரொம்ப நாளெல்லாம் பிரச்சனை இல்லை. இரவி படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம்தான் ஆச்சு, போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 1 வாரம்தான் ஆச்சு. இல்லை இல்லை சார், அது ஒரே விஷயம், திரைப்படத்துறை இப்போ நாங்கள் எல்லாருமே சகோதரர்கள், அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். அது என்னுடைய கேரக்டருங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப சமாதானத்தையும் ஒரு இதை தான் விரும்புகிறேன். நான் இந்த இது ஸ்மூத்தாக நான் டீல் பண்ணி இதை சால்வ் பண்ணி முடிச்சேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் அதான் சொல்கிறேன்ல சார், அதாவது அவர் நான் அவருக்கு இந்த பேட்டியின் மூலமாக அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல விரும்பலை. எனக்கு அவர் பழக்கம் இல்லை, அவர் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்குன்னா போலீஸ் அவரை கண்டுபிடிக்கும், கண்டுபிடித்த பிறகு அந்த உண்மைகள் வெளிவரும். அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. நான் இவர் நல்லவர் தான் சொல்கிறேன், இவர் கெட்டவர்னு சொல்ல தயாராக இல்லை.
இதை நீங்கள் திரும்ப திரும்ப இவர் நல்லவர்னா இப்போ இவர் ஏதாவது சர்டிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சிவா பழக்கம், நான் சிவா நல்லவர்னு சொல்லுவேன். எனக்கு பழக்கம் இல்லாத இன்னொருத்தர் பற்றி இவரை பற்றி சொல்லுங்கன்னா இல்லையே, இந்த பிரச்சனைக்காக இல்லையா? இதே இடத்துல நாங்கள் எங்கள் இந்த முந்தியோரோட நாங்கள் வேந்தரை பற்றி எங்களுக்கு இந்த உதவி செஞ்சுருக்கான்றத நாங்கள் முன்னாலுமா சொல்லியிருக்கோம். நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். பத்திரிகை நீங்கள் மறுக்க முடியுமா? அங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்களோ தொலைக்காட்சி நண்பர்களோ யாராவது மறுக்க முடியுமா? ஆகாக அதை இல்லை சார், அதை பற்றியே கருத்து சொல்ல விரும்பலன்ற எங்களுக்கு தெரிந்த உண்மைகளை தான் சொல்ல முடியும். எங்களுக்கு தெரியாத பல உண்மைகள் இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் நான் கரெக்டாக சொல்ல விரும்பல. இல்லை சார், அப்படி சொல்ல முடியாது. எனக்கு தெரியல, எனக்கு இதுதான் தெரியும். காலேஜில் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு இந்த உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறாரு. இது அவருக்கு ஏதாவது ஒரு ஆதாயமோ பிரதிபலனோ எதிர்பார்த்துருந்தா இதெல்லாம் அவர் செஞ்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார்? எனக்கு எங்களுக்குன்னு இல்லை, இயக்குனர் சங்கத்துக்குன்னு இல்லை சார், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸ்லேருந்து காலேஜ் சீட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு, மெடிக்கல் உதவிகள் செஞ்சுட்ருக்காரு, இன்றைக்கி நடிகர் சங்கத்துக்கு செய்கிறாரு, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. என்ன அவசியம் அவருக்கு? இந்த உதவிகள் வந்து நாங்கள் சொல்லி தானே வெளியில் தெரியுது. அவர் தம்பட்டை அடிச்சுக்கலையே. அவர் எங்களை ஏதாவது எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாரா? அந்த அரசியலுக்கோ இதுக்கோ அவருடைய இதுக்கோ எதுக்குமே எங்களை பயன்படுத்தலை, எங்களை கேட்கவும் இல்லை. என்ன சார்? இல்லை சார், அது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் வந்து எல்லோரும் காயப்படுத்தும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி சரி சார், அது நடந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. இந்த இஷ்யூவே இப்போ தானே வருது. போன 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் வேண்டியவர்களாக தானே இருந்திருக்காங்க. அதெல்லாம் அப்படின்னா நம்ம பார்த்தாப்பா யாருமே உதவி செய்ய மாட்டாங்க சார். இந்த நிலைமை நீடித்தால் யார்? இப்போ நல்ல நாள்லேயே சினிமாக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்கிறதில்ல. இப்போ எல்லாருடைய எண்ணமும் வந்து சினிமாக்காரர்கள்லாம் வசதியானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே கஷ்டப்படுறவங்க பிச்சை எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். இதில் அவர் முன் வந்தார், ஒரு பாரிவேந்தர் முன் வந்தனாலே இன்றைக்கி பல கல்வியாளர்கள் வந்து திரைத்துறை சேர்ந்த பல பேருக்கு இலவச கல்வி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் அவர் தான் ஒரு முன் உதாரணமாக இருந்தார். இல்லை இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், அவர் நல்லவர்னு சொல்கிறேன். இதில் வந்து எதிர்விளைவுகள் வருது அப்படின்னா நான் அதை பற்றிலாம் என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. நான் இப்போ தான் அதனால தான் நான் விஜயகர் மேட்டர் நான் உங்களுக்கு சொன்னேன், அவ்வளோ தைரியமாக சொன்னேன். அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளில் நெருங்கிய நண்பர்கள் கூட விட்டுட்டு போயிடுவாங்க, நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜயகர் நல்லவர், அவர் ஒரு நேர்மையான பல வருடங்களாக நான் அவரை பார்த்துட்ருக்கேன், அதனால தான் நாங்கள் போனோம். அதே மாதிரி தான் இது இல்லை உங்கள் மூலமாக, ஏன்னா பப்ளிக்லையா பாரிவேந்தர் எப்படின்னு மக்களுக்கு தெரியாது இல்லை சார். எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் நடத்திட்டுருக்காரு, மருத்துவமனைகள் நடத்திட்டுருக்காரு, பாம்னி சர்வீஸ்லேருந்து பஸ் சர்வீஸ்லேருந்து ஹோட்டல்ஸ்லேருந்து பல மிகப்பெரிய தொழிலதிபராகவும் விளங்கிட்டுருக்காரு. பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தவறான விவராக இருக்கலாம். நாங்கள் இப்பேற்பட்ட இரக்க சிந்தனை உள்ளவர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் அடடா இவ்வளோ நல்ல மனுஷனா அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய நன்றிக்கடனை வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் பப்ளிக்கு தெரியணும், பாரிவேந்தர் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர். எங்களுக்கு இப்படி எங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் இருக்கிற எஸ்ஆர்எம்ல போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற 40-50 கிலோமீட்டரில் இருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அங்கே மருத்துவ சிகிச்சை இலவசமாக செய்யப்படுகிறது சார். அதை அவங்களாம் சார் அது அப்படி இருந்து நீங்கள் சொல்லுது உண்மையாக இருந்தால் அவங்க விட்டுருவாங்களா சார்? இன்றைக்கெல்லாம் அது முடியாது, நிலா அபிவிருப்பிச்சிட்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல அது இல்லை அன்னைக்கு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை அவன் இடத்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தது உண்மையாக இருந்தால் இன்றைக்கி கூட புகார் கொடுக்கலாம் சார். அது வந்து ஒரே விஷயம், நான் தனிப்பட்ட முறையில் விக்ரமன் நான் வந்து ஏற்கனவே வந்து இது சங்கம் நல்லா கவனிச்சிங்க, இதை பதிவு செஞ்சுங்க, இது சங்கம் சார்ந்தது இல்லை. நான் வந்து ஏற்கனவே வேலூர் ஜெயிலில் போயிட்டு பேரறிவாளன் முருகன் சாயந்தரம்லாம் நான் போய் சந்திச்சுட்டு வந்தேன். நான் 2-3 முறை சந்திச்சிருக்கேன். கடைசியாக ஒரு 3 மாதங்களுக்கு தேர்தலுக்கு முன்பு நான் அவங்கள சந்தித்தேன். அவங்கள முயற்சி அவங்களை விடுதலை அவங்களை விடுவிக்கணுன்ற அறிக்கை கோரிக்கையெல்லாம் நாங்கள் விடுத்தோம், பத்திரிகை மூலமாகவும் அவங்க விடுத்தோம். நாளைக்கு அந்த ஒரு போராட்டத்தில் நான் கலந்துக்கிறேன் சார். விக்ரமன் இயக்குனர் விக்ரமனாக கலந்து கொள்கிறேன். இயக்குனர் சங்க தலைவராக நான் கலந்துக்கல. நான் அவங்ககிட்ட ஒரு சின்ன நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறனால நான் சென்னையிலிருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதையும் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறேன். நான் வேலூர்லேருந்து வரல, சென்னையில் நானும் நண்பர் ரமேஷ் கண்ணா என் கூட வரேன்ருக்காரு. இன்னும் நம்ம எங்க கூட இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கிற ரவி மரியா இவங்க மாதிரி உள்ளவங்களாம் வர தயாராக இருக்காங்க. நாங்கள்லாம் கலந்துக்கிறோம் சார். என்னுடைய கருத்து சார், நான் யாரையும் ஒரு எப்பேற்பட்ட காந்தியினுடைய கொலையிலேயே காந்தி வந்து காந்தியை சூட்ட கோட்சையக்கே சப்போர்ட் பண்ணுற ஒரு குரூப் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். அதனால நம்ம அதை மறுபடியும் ஒரு ஆள்கிட்ட போய் அவர் நல்லவரா கெட்டவரா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லவருங்கன்னா சொல்லுவோம், கெட்டவர் சொல்றது இன்னொருத்தர் இருப்பான். தனிப்பட்ட முறையில கருத்து, இது கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையில கருத்து மாதிரி தான். இது வந்து இயக்குனர் சங்கத்துல நடக்குது. எங்க இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் எல்லோருமே பல பேர் பல நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் டெய்லி ஒரு 10 பேராவது எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் போய் பல நினைச்சிட்டு இருக்காங்க.
எங்களுக்கே ஒரு உறுத்தலா இருக்கு, ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது. நம்ம என்னடா நமக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, அவருக்கு சப்போர்ட்டா நம்ம ஒண்ணு கூட சொல்லலையே, நம் பார்வையில அவர் நல்லவரும் தெரியுது, ஏதாவது ஒரு கருத்து சொல்லணுமா அப்படின்னு தோணுது. அது எங்களுடைய முடிவு தாமதமா இருக்கலாம், நிச்சயமா இது அன்னைக்கே சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. என்னை பற்றி